யோ, மழை விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ பாட்டு உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க, வாயா போலாம். மீனாட்சி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கள்ளம் கபடம் இல்லாத பேச்சு, குழந்தைத்தனமான விளையாட்டு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீ என் மேல பச்சளை தண்ணியை ஊத்தினப்போ நீ ஒரு விவரம் தெரியாத குழந்தைன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உன்னோட பழகும் போதுதான் உன் மனசு எவ்வளவு பக்குவமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் என் மனசுல ஏற்பட்ட ஆசைய தயங்காம சொல்லிட்டேன். குங்கும கோழி விழுந்த சிங்காரே, உன்னை சேதனைக்க போறா இந்த சோமாரி. வணக்கம். இந்த குட்டி உள்ள வையா, சீக்கிரம். இன்னைக்கு இது போதும். யார் வந்துருக்காங்க பாரு, மாறின பெரிய பண்ணியே வந்துருக்கு. நீங்களா? நான்தா. நேத்து ராத்திரி எங்க ஊர் மேடையில நீ ஆடிட்டு வந்துட்டேன், ஆனா உன்றாட்டம் என் மனசுல இருந்து நிக்கவே இல்ல. அதனாலதான் வண்டியை கட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் வேற அச்சாரம்தான். இன்னும் குடுப்பிடலோ தோட்டம் தோட்டத்து வக்கலாவு எல்லாம் உனக்குதா கொண்டு வருவிடலோ. அப்படியா? எனக்கு கூட நேத்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல உங்க மூஞ்சி மட்டும்தான் நில மாதிரி பளிச்சுன்னு தெரிஞ்சது. அந்த நினைப்புல நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லைங்க. சரி சரி, உள்ள போய் பேசிக்கலவா. அங்கதான் ஒரு சிக்கல். இந்த இளங்காட்டி எம்எல்ஏ இல்ல, அவரு திடீர்னு வந்துட்டாரு, உள்ளதான் இருக்காரு. அவருக்கு எதுவும் தெரியாது, தெரு பக்கமா வந்தா ஓட்டு போட்டவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்களேன்னு கொல்ல பக்கமா வந்தாரு. எப்ப போவாரு? ஏதோ சட்டசபை கூட்டம் இருக்கு, பட்டணத்துக்கு போறேன்னு பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாராம். நாலு நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நானு ஒரு வாரம் கழிச்சே வாரேன். ஏமாத்த மாட்டீங்கல்ல? கண்டிப்பா வாரேன். வரட்டா. இன்னைக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ பேரு என்ன காப்பாத்துருச்சு, நாளைக்கு அவன் வருவானோ? இன்னும் எத்தனை தடவை உள்ள வரணுமோ? வாங்க மருத்துவ. என்ன பக்கத்திலேயே கட்டில போட்டு உட்கார்ந்துட்டாப்ல இருக்கு? உள்ள கட்டில போறதுக்கு இடம் இல்ல, அத வெளியவே போட்டு உட்காந்துட்டேன். யோ, நீ எல்லாம் பட்டணத்துல சொகுசா வந்து பழக்கப்பட்ட ஆளு, உனக்கெல்லாம் இந்த சமையல் வேலை தேவையா? நான் கேக்குறேன். சமையல்கள புத்தகத்தை வச்சுக்கிட்டானே சமையல் பண்ண? அப்புறம் என்னாச்சு? புத்தகத்தை படிச்சுக்கிட்டே மிளகாத்தூள் ஒரு கரண்டி, உப்பு அரை கரண்டி போடுங்கன்னு சொன்னேனா, அங்க இருந்த பசங்க ஆளுக்கான ஒரு கரண்டி போட்டாங்க போல இருக்கு. அந்த எஃபெக்ட் நம்மள ஒரு கலக்கு கலக்கிடுச்சு. நானே சமைச்சு கொண்டு தொலைறேன். வா, நீ போய் கஷாயத்தை காய்ச்சிட்டே, நான் பின்னாடியே வரேன். அம்மா, கர்ம கர்ம எழுச்சு துரும்பாயிடுவேன் போல இருக்கு. கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கமிங் த்ரூ மெயின் சேனல். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கமிங் த்ரூ மெயின் சேனல். கண்ட்ரோல் ரூம் ரிசீவிங். கண்ட்ரோல் ரூம் ரிசீவிங். வர்க் ப்ராகிரசிங் இன் கரெக்ட் டைரக்ஷன். ரிசல்ட்ஸ் வெரி சூன் எக்ஸ்பெக்டட். த சஸ்பெக்ட் இஸ் ஹைடிங் இன் த ஜங்கிள். It's a very thick forest, so the mobility is very much restricted. Anyway, நிச்சயமான ஒரு ரிசல்ட்டோட தான் அங்க வருவேன். Please inform this message to IG. We'll be back on the line tomorrow.
ஓவர். ஓவர். நீ உண்மையிலேயே மூலிகை ஆராய்ச்சிக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கியா? போய் சொல்லாம சொல்லு. ஆமா, அன்னைக்கு கூட நம்ம காட்டுக்குள்ள போய் அவ்வளவு செடிங்களை புடிங்கிட்டு வந்தமே. உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ரேடியோ ரிப்பேர் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அத சொல்றியா? இந்த ரேடியோ அப்பப்ப ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நான் பேசி அது பேசி அது பேசி நான் பேசி மாத்தி மாத்தி பேசி கரெக்ட் பண்ணிடுவேன். என்னமோ பண்ணு. இந்தா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிரு. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? இல்ல, எங்க நீ சாப்பாடு கொண்டு வராம பட்னி போட்டுருவியோன்னு பயந்துட்டேன். யோ, இப்படி கண்ட வேலைய பாத்துக்கிட்டு வந்த வேலைய கோட்டை விட்டுற போற. நான் வந்த வேலைய தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் வரேன். பெரிய ரேடியோ ரிப்பேர் பண்றாரு. பயப்படுறேன். நானே கவலைப்படாம இருக்கும்போது நீயே கவலைப்படுற. சரி, நீ என்னை ஏத்துக்காம மனசு உடஞ்சு போய் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் அந்த பாவம் யார போய் சேரும்? இதப்ப நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா வரப்போற வாழ்க்கை நல்லா இருக்காது. மீனாட்சி, உன்னை நான் மனசார நேசிக்கிறேன். உனக்கு சம்மதமா இல்லையா சொல்லு. எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம காதல் விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் சொல்றியா? அண்ணன் மேல அவ்வளவு பாசமா வச்சிருக்க. ஆமா, அவர் என் கூட பிறக்கலனாலும் அவர் மேல உயிரியே வச்சிருக்கார் தெரியுமா? என்னது, அவர் கூட பிறக்காத அண்ணனா? ஆமா, நான் இது வரைக்கும் தேவானா தேவானு சொல்லிட்டு இருக்கேனே, அவரோட உண்மையான பேர் தர்மு. அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். ஏன் நின்னுட்டீங்க? ஒண்ணு இல்ல, பாப்போலாம். உங்க அண்ணன் வந்த உடனே முதல்ல நான் அவரை சந்திக்கணும். சரி, வாங்க போலாம். யோ, வேண்டியப்பட்ட பசங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ண வேண்டியிருந்தா சொல்லியா, சட்டு புட்டு பார்த்து முடிச்சிருவோம். உங்க தலைமை கல்யாணம்னா அவன் மிரண்டு போறானே. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஓஹோ, நம்ம பிஏ கல்யாணம் மேட்டரை வச்சு எல்லாரும் மறந்து போயிட்டீங்க போல இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியா என் நடந்துப்ப? இந்த பாரு, இத்தனை நாள் பழக நீயே என்னை இன்னும் புரிஞ்சுக்கல. என்ன சத்தம்